புதிய நேர்களுக்கு வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறை சார்ந்த விருந்தினரை நம்ம சந்திச்சிட்டோம். அந்த வயசில் இன்னைக்கும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம சந்திக்க போகிறோம். நம்ம சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த சமுதாயத்தில் வந்து எத்தனை பேர் ஒவ்வொரு பிரச்சனையை அணுகி அதுக்கு ஒரு தீர்வு காண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் சமூக பணி செய்து, சமூக சேவை செய்து, இந்த சமுதாய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை கொடுக்கக்கூடிய சமூக சேவகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூக சேவகரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். குட் லைஃப் சென்டரோட ஃபவுண்டர் திரு பாஸ்கரன் அவர்கள் வந்திருக்காரு, வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, இதில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி சார். சமூக பணி, சமூக தொண்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு, சமுதாய வளர்ச்சிக்கு ஒரு விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த சமூக சேவையில் எத்தனை வருஷமாக ஈடுபட்டுருக்கீங்க? தாம்பரத்தில் குட் லைஃப் சென்டர்ன்ற ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கான ஒரு அமைப்பு 1996 ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, அதிலிருந்து ஒரு கடந்த 23 வருடமாக நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி ரோட்டில் எங்கேயாவது ஆதரவற்ற குழந்தைங்க இருந்தாலும் சரி, இல்லை முதியவர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம த்ரூ நண்பர்கள் மூலமா நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பணிகள்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க? அதாவது 26 வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு இந்த மாதிரி சமுதாய பணியில் ஈடுபடணும்னு எப்படி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட நெய்பரோட பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை, மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை. ஆனால் அந்த குழந்தை மற்றவங்களுக்கு தான் அது மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை, ஆனால் எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு குழந்தை என் கூட தான் இருக்கும். அவன் ஒரு 15 வரையிலும் நான் கூட இருந்திருக்கேன். அந்த குழந்தைக்கு 15 ஆறு வரையிலும் நான் கூட இருந்திருக்கேன். அது வந்து ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த குழந்தை வந்து என் ஃப்ரெண்டு அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேனுடைய. எல்லோரும் அந்த குழந்தைய வந்து ஜொல்லு விழுவோம், கூட போக மாட்டாங்க, சம்டைம்ஸ் அடிச்சுடுவோம் அப்படி, அதெல்லாம் நினைக்கும். அதெல்லாம் யாரும் கிட்டே போக மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி என்னோட நான் மட்டும்தான் கூட இருப்பேன். ஆனால் மக்கள் வந்து அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் என்னுடைய சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். பட் சென்னை வந்து 1996 இங்கே வந்து நான் இருக்கும்போது, ஸோ ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைய வந்து நான் ரோட்டில் பார்த்தேன். நானும் நண்பரும் பார்த்தோம். அந்த குழந்தைய நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது சேர்க்கணும்னு முயற்சி பண்ணோம் நாங்கள். நாங்களும் 2-3 நாள் ரொம்ப இந்த மாதிரி ஹோம்ஸ்லாம் இருக்கான்னு நம்ம தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நம்மளே இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அமைப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் 1996. என்ன மாதிரியான பணிகள், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு, இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்றது தெரியுது. அதாவது மென்டலி ரிட்டார்டட், அது தவிர வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரனுக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். அதாவது மென்டலி இல் சொல்லுவாங்க, அதாவது சிசோஃபெனியா கேசஸ் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 10 15 25 35 கூட இது நடக்கலாம். மனச்சிதைவு நோயின்னு சொல்லுவாங்க, அதை குணப்படுத்த முடியும். அந்த மாதிரி பீப்புளுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்கான அமைப்பில் போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஆதரவற்ற குழந்தைகள் ரோட்டில் இந்த மாதிரி விட்டுட்டு போகிற பிள்ளைங்க, அவங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ரோட்டில் விட்டுட்டு அபேண்டன் சில்ட்ரன், அவங்க போலீஸ் மூலிமா நாங்கள் அந்த குழந்தைங்களை எடுக்கிறோம். போலீஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் 12 மணி 1 மணிக்கெலாம் ரோட்டில் யாராவது குழந்தை இருந்தாக்குன்னா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, பப்ளிக்கு கால் பண்ணுவாங்க, நாங்கள் போய் அந்த குழந்தைய வந்து ரெஸ்கியூ பண்ணி உடனே ஹாஸ்பிட்டல் தேவைப்படுறதுன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் இந்த கமிட்டி இருக்குது, ஏதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா சைல்டு சில்ட்ரனுக்காக சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த கமிட்டியில் அதை ப்ரொடியூஸ் பண்ணி ஆர்டர் வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்யூச்சர் நாங்கள் கொடுக்குறோம். எஜுகேஷன் மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஓகே, ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் கூட பண்ணி வச்சுருக்கோம். ஓகே சரி, நீங்கள் எங்கே படிச்சீங்க, எங்கே பிறந்தீங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது நான் திருவண்ணாமலை பக்கத்தில் விண்ணவனூர்னு ஒரு கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். நான் அந்த கிராமத்துலேருந்து பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் நம்ம ஸ்கூல் நடந்து தான் போனோம். அப்போல்லாம் நான் சொல்கிறது 1980. ஸோ நடந்து தான் போனோம், நடந்து போய் தான் என்னுடைய பிரைமரி எஜுகேஷன்லாம் நான் பண்ணது. ஓகே, ஸோ ஹைஸ்கூல் வரையும் அங்கே தான் நான் நடந்து போய் தான் படிச்சுட்டு வந்தேன். அப்புறம் திருவண்ணாமலைக்கு கொஞ்சம் சிட்டிக்கு வந்தோம் என்னுடைய ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே என்னுடைய முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு சென்னைக்கு தான் நான் பிஜி பண்ணுறதுக்காக சென்னை வந்தேன். ஓகே, ஸோ வந்ததுல தான் இந்த மாதிரி எனக்கு சமூக சேவையில் ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு என்னோடய நண்பர்கள்லாம் சேர்ந்து
கடந்த ஒரு 25 வருஷமாக நம்ம இந்த சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் சர்வீஸில் ஈடுபடுறது வந்து தனி நபரால் பண்ண முடியாது, இட்ஸ் அ டீம் ஒர்க்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் ஈடுபடுற பணியிலையும் சரி உங்கள் ஃபேமிலியிலையும் சரி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். உங்கள் ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி சொல்லுங்கள். என்னோடய அப்பா காசிநாதன், அம்மா வசந்தா, விண்ணூர்ன்ற ஒரு வில்லேஜில் கிராமம் தான், அவங்களுக்கு சமூக சேவை பற்றி தெரியாது. நான் சென்னையில் இந்த மாதிரி சமூக சேவை நான் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அது கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா சமூக சேவை பண்ணிட்டு இருந்தால் நமக்கு பிள்ளை நம்ம எப்படி ஃப்யூச்சர் இருக்கும், அவனுக்கு எப்படி மேரேஜ் பண்ணுறது அப்படின்லாம் கவலைப்பட்டாங்க. ஆனால் அது அவங்க கவலை, ஆஸ் எ பேரண்ட்டாக அவங்களுடைய கவலைகள் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் இருந்தாலும் என்னால் வந்து இந்த சேவையை வந்து விட முடியல. அதாவது பார்த்திங்கன்னா அந்த மூல விளைச்சல பிள்ளைங்க, ஆதரவற்ற குழந்தைங்க, வயதானவங்க, அவங்களோடலாம் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப பழக்க தொடர்பு ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்ம இந்த சேவையை விட்டுட்டு நம்ம கிராமத்தில் போய் திரும்ப செட்டில் ஆகுறது இது வந்து முடியாத காரியங்கள். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு கடந்த ஒரு 10 வருஷம் பிறகு பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா அம்மாலாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அங்கே கிராமத்தில் இருக்கிற ஏதாவது விளைஞ்சதுன்னா அதை வந்து அரிசி அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா அதை வந்து நமக்கு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க மென்டலி ரிட்டையர்ட், அப்புறம் வந்து ஆதரவற்ற குழந்தைகள். இப்போ நம்ம அந்த மென்டலி ரிட்டையர்ட் சில்ட்ரனை பற்றி பேசுவோம். நம்மளே வந்து ரோட்லலாம் பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து சிக்னலில் இல்லை ரோடு ஓரத்துலலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. சொல்லுவாங்க ரொம்ப சிவியராக இருக்கவங்களை வந்து நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 2-3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம். ஓகே. ஸோ கொஞ்சம் மைல்டாக இருக்கவங்கள இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணலாம். இது எல்லாமே இன்ஸ்டியூஷன் பேஸ் தான் பண்ண முடியும். ஸோ எங்கேயும் நம்ம வீட்டில் வச்சியோ வேற எங்கேயும் பண்ண முடியாது. இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அங்கே நாங்கள் அட்மிஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம் ரோட்டில், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. இது பப்ளிக் வந்து என்ன பண்ணலாம், இமீடியட்டாக இந்த மாதிரி அமைப்பை வந்து தொடர்பு கொண்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது இது முற்றிலுமாக இதை வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம். ஓகே, ரீஹாபிலிட்டேஷனை கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கவுன்சிலிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக. என்ன மாதிரி கவுன்சிலிங்லாம் நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் அது எவ்வளோ நாள் ஆகும், அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அவங்க வந்து ஒரு நார்மலான லைஃபை லீட் பண்ண முடியுமா? 100% அவங்க நார்மல் லைஃபை லீட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான டைமில் வந்து அவங்களுக்கு நம்ம கண்டெடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து, ஸோ அப்புறம் கவுன்சிலிங் கொடுத்து, மெடிசன்ஸ் தொடர்ந்து கொடுத்து, ஸோ அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு வொக்கேஷன் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஓகே. வொக்கேஷன் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க என்கேஜ் ஆகிடுவாங்க. ஸோ என்கேஜ் ஆகிட்டாங்கன்னா அவங்க மைண்டு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிடும், அவங்களுக்கும் ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே, என்னாலையும் நான் வந்து என்னால் இந்த தொழில் செய்ய முடியுது, என்னால் ஏர்ன் பண்ண முடியுது, ஒரு கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அந்த மனச்சிதைவு நோயிலேருந்து வெளியே வந்துடுவாங்க 100%. ஓகே. அடுத்து வந்து ஆதரவற்ற குழந்தைகள் சொல்லுவீங்க. முதல்ல இந்த ஆதரவற்ற குழந்தைகள்லாம் கண்டிப்பாக யாராச்சும் வந்து அவங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக. இது எதனால நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி வந்து நீங்கள் வந்து அவங்கள அணுகி அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணுறீங்க? அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒன்று வந்து ஜஸ்ட் பார்ன் பேபிஸ் அபேண்டன் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்த குழந்தை 2-3 நாள், 1 மாதம் குழந்தை, 2 மாதம் குழந்தையெல்லாம் அபேண்டன் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன், ஜஸ்ட்டு பிறந்த குழந்தைய கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு பிறந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி பேக்கில் மூடி வச்சுட்டு இருந்தாங்க தேட்டருக்கு முன்னாடி. நாங்கள் போய் திறந்து பார்த்தோன்னே ஒரு ஜஸ்ட் பார்ன் பேபி, இந்த தொப்புள் கொடியை கூட அதை வந்து கட் பண்ணலை, அப்படியே இருந்தது அந்த பேபி. இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அப்புறம் எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களை வந்து நாங்கள் சில்ட்ரன்ஸை நாங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 3-5 வயசு குழந்தைங்களாம் அபேண்டன் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கிட்னாப் பண்ணி குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி பிச்சை எடுக்க வைப்பாங்க. ஓகே. அது அவங்க குழந்தையான்னு தெரியாது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை மிஸ் ஆகி வந்துடும். ஓகே. மிஸ்ஸிங் சில்ட்ரன் இருக்காங்க, அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, அபியூஸ்லாம் நடக்குது. ஸோ இது ஒன்று. அப்புறம் பெரிய பிள்ளைங்க 5-10 வயசு பிள்ளைங்களும் அபேண்டன் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்கும்,
இருக்கும்போது ஹஸ்பண்ட் தனியாக போயிடுவார், அம்மா தனியாக போயிடுவாங்க. அப்போ குழந்தை வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வளரும். ஸோ அங்கே சரியான அரவணைப்பு இல்லாதபோது அந்த குழந்தை வந்து வெளியே மிஸ் ஆகி வரும். ஓகே, இது வந்து கேட்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க? சமூகத்தில் மக்களுக்கு இது போல் விஷயங்கள் நடக்குது, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது விழிப்புணர்வு ஏதாவது ஏற்படுத்திருக்கீங்க? கண்டிப்பாக சார், இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சைல்ட் லைன் ஒன்று பண்ணுறாங்க, 1098 இருக்குது. ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் சில்ட்ரன் வந்து சொசைட்டி கிராம வரலையும் இது போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எங்கேயாவது குழந்தைங்களை பார்த்தா இமீடியட்டாக அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா, எங்களை மாதிரி அமைப்பு நாங்கள் மூலிமா எங்கள் சர்வீஸ் எங்களோட சோஷியல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா இமீடியட்டாக போய் ரெஸ்கியூ பண்ணுவோம் அந்த சைல்டை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைல்டு வந்து ரோட்டில் இருக்குனாக்கா இமீடியட்டாக அந்த நம்பருக்கு அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா நாங்கள் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் அந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த குழந்தையை ரெஸ்கியூ பண்ணலாம். அந்த குழந்தை ரெஸ்கியூ ஆகி வருதுல உங்ககிட்ட பேசும்போது, இப்போ ஒரு 5 வயசுல இருக்கவங்க ஒரு 10 வயசுல கண்டிப்பா பேசுவாங்க. ஆமா, பேசும்போது அவங்க சொல்ற விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா, அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பெரும்பாலும்? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சார், வீட்டுல வந்து அப்பா அம்மா வந்து எங்களை கவனிக்கல, அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க, அப்பா இல்லை அப்பா ஓடி போயிட்டாரு, வேற ஒருத்தர் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு, அம்மா எங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அம்மாவும் எங்களை சரியாக கவனிக்க முடியல, அப்படி தான் பெரிய பிள்ளைங்களாம் சொல்கிறது. ஓகே, ஸோ ஈவன் 17, 17 வயசு, 16 வயசு, 15 வயசு பிள்ளைங்க கூட வீட்டை விட்டு ஓடி வராங்க. இதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினாக இருக்கும். அப்பா அம்மாவோட சரியான அரவணைப்பு அங்கே இருக்காது. குழந்தைங்க அபேண்டன் சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் பேபிஸ் தான். ஸோ அன்வெட் மதர்ஸ், கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கும், அதெல்லாம் வந்து அபேண்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. ஸோ பார்த்துக்க முடியாமல் வறுமையில் இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொம்பளை குழந்தை பிறந்துடும், அதையும் பார்த்துக்க முடியாமல் அதை அபேண்டன் பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க நிறைய. ஓகே, ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்டிம் வந்து அந்த குழந்தையா இருக்காங்க. ஆமாம் சார், இப்போ வந்து சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பேரண்டிங் தேவைப்படும், அதே மாதிரி எஜுகேஷன் தேவைப்படும். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக, அப்படி அவங்களுக்கு ஒரு கல்வி கிடைக்கல அப்படின்னா தவறான பாதைகளுக்கு போறதுக்கும் அது வந்து லீட் பண்ணும். சின்ன வயசுலயே வந்து அது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறான வழியில போறதுனால நிறைய குற்றங்கள் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு எஜுகேஷன் வந்து கரெக்டா கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி பண்றீங்க சார்? இப்போ பாருங்க சார், இப்போ கம்பல்சரி 8th ஸ்டாண்டர்ட் வரையிலும் பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து என்ஜிஓஸ் மூலிமா அந்த பிள்ளைங்க நாங்கள் வைக்கிறதுனால எங்களுக்கான ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து நல்லாவே படிக்க வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்ககிட்ட வெளியே போய் வேலை செய்கிறாங்க. ஓகே, பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறாங்க. ஸோ நிறைய டெக்னிக்கல் கோர்சஸ் படிக்கிறாங்க, வொக்கேஷனல் கோர்சஸ்லாம் படிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் தான் வந்து அவங்க லைஃபோட அசெட். ஸோ அந்த இந்த அசெட்டு தான் அவங்க லைஃப்பில் எங்கே போனாலும் வந்துட்டுருக்கும். அதனால் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்லீஸ்ட் அவங்க படிக்க முடியாதவங்க என்ன பண்ணுறோம், வொக்கேஷன் ட்ரைனிங் சேர்க்குறோம். நிறைய கோர்சஸ் இருக்குது, ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங். ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக்கு, ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு, அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் கோர்சஸ், அந்த மாதிரி கோர்சஸில் சேர்த்து அவங்கள படிக்க வச்சு இமீடியட்டாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த மாதிரி சரியான இடத்துல அணுகுனாக்கா நிறைய பேர் நம்ம நிறைய ஆர்கனைசேஷன் நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, சின்ன வயசுலேருந்து வளரும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படித்தா கூட என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி ஒரு பேரண்ட்டாக ஒரு ஃபீல் ஆகுறீங்க சார்? அது வந்து சார், அப்பா அம்மா கொடுக்குற அன்பை வந்து யாரும் கொடுக்கறது கஷ்டம்தான் சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா தான் முதல்ல இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கொடுக்குற அன்பை வந்து 100% கொடுக்க முடியாது. பட் அவங்களுக்கு அவங்க கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கல்வி கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்பா அம்மாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்திருந்தால் கூட அந்த கல்வி கிடைச்சிருக்காது. ஓகே, பட் அந்த மாதிரி ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர் அந்த ஒரு விஷயமும் இருக்குது. நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க சின்ன சின்ன கடைகளில், ஹோட்டல்ஸ்லாம் வந்து வேலை பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன், ப்ராப்பரான வந்து அவங்களுக்கு தங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் தான் வந்து அது போயிட்டு ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வருவோம். பட் சில்ட்ரனே ஒரு சிலர் வந்து வந்துடுவாங்க, இல்லை அந்த கடையில் வேலை ஓனர்ஸ் பண்ணணும் பண்ணுவாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கான் ரோடு வீட்டு விட்டு வந்துட்டான் அதனால நீங்க வச்சுக்கன்னு சொல்லிட்டு தான் விடுவாங்க. அந்த மாதிரி வந்து அதான வழியா மற்றபடி நம்மளே போய் ஒவ்வொரு கடையில இருக்காங்களா பிள்ளைங்க இருக்காங்களான்னு பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சைல்டு அபியூஸ் வந்து குளோபலி ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவங்களுக்கே தெரியாது சின்ன வயசுல என்ன நடக்குதுன்னு, பட் வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க எப்படி உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி அவங்களை வந்து தற்காத்துக் கொள்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க?
சார், இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு அப்யூஸ்ன்றது குழந்தை தொழிலாளர்கள் அதுவே வந்து ஒரு அப்யூஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து படிக்க வைக்காமல் இருக்கிறதும் குழந்தைங்கள அது அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான். அப்புறம் குழந்தைங்கள வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதும் அப்யூஸ் தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய சென்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்புறம் கமிட்டி இருக்குது, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்குது. ஸோ அப்புறம் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் இப்போ ஆல்மோஸ்ட் அவேர்னஸ் கிடைச்சிச்சு. பிள்ளைங்களுக்கு தெரியும் பேட் டச் குட் டச் பற்றி சொல்கிறாங்க. எல்லாரும் கிளாஸ் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கவுன்சிலர்ஸ் வச்சுருக்கோம், சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் குழந்தை படிக்கலை, இந்த குழந்தை ஏன் மார்க்ஸ் கம்மியாக வாங்குது, இந்த ஏன் குழந்தை ஸ்கூல் போகல, ஸோ ஸ்கூல் ஏதாவது பிரச்சனையா, எல்லாத்தையும் பற்றியும் பிள்ளைங்க இப்போ ஈஸியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவேர்னஸ் இருக்கு இப்போ. ஓகே, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளும் வந்து நிறைய வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார், இப்போ இது வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டேன்னு சொல்லலாம். அந்த ஓல்ட் ஏஜ் ஹோமும் சரி, அந்த ஹோமில் வந்து வயதானவர்கள் வந்து நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. இது வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ ஓல்ட் ஏஜ் ஹோமில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு வந்து பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஓல்ட் ஏஜ் ஹோமில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இப்போ ஏஜ்டு பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவை வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே அவங்க தேவை வந்து யாரோ அன்பாக அரவணைப்பாக பேசுவாங்களான்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு கேரிங் கேரிங் ஒரு ஒரு பீப்புள் வேணும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் எதிர்பார்க்குறாங்க. நிறைய சில்ட்ரன் நிறைய சன்ஸோ டாட்டர்ஸோ அதை புரிஞ்சுக்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு தேவை வந்து ஒரு ஒரு 3 வேளை சாப்பாடு அன்பாக பேசுறது தான். ஸோ அதை வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதை வந்து அப்புறம் அவங்களுக்கு அங்கே நடக்கிற ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனைனால அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஓகே, ஸோ வீட்டை விட்டு வெளியே போய் நிறைய பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்ருக்கேன். அங்கே எல்லாரும் இருந்தாலும் அவங்க எதுக்கு இந்த நிலைமைக்கு வராங்க? இல்லை பார்த்தீங்கன்னா ஏழ்மையாக, ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க யாரும் வெளியே வரதில்லை சார். ஓகே, ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க, பண கஷ்டம், அதனால் நான் வெளியே வந்தேன்னு சொல்கிறது யாரும் பிச்சை எடுக்க வரவங்க வந்து ஏழ்மையாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு வரதில்லை. பட் ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனையில் அவங்களால தாங்க முடியறதில்ல, அதை விட்டு அதனால் வெளியே வராங்க. வெளியே வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களெல்லாம் நாங்கள் இப்போ ரெஸ்கியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அவங்களை கூப்பிட்டு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம்? கண்டிப்பாக அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப நமக்கே மனதுக்கு வேதனையாக தான் இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம்? பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து சன்னை பற்றியோ டாக்டரை பற்றியோ தப்பாலாம் பேசுறதில்ல. ஓகே, தப்பாலாம் சொல்ல மாட்டாங்க. என் பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்கிறதில்ல. இல்லை எனக்கு கஷ்டம், நான் வந்துட்டேன், நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் தான் சொல்லுவாங்களுடைய. ஒரு பையனை பற்றி யாரும் எந்த அம்மாவோ அப்பாவோ வந்து தப்பாலாம் சொல்கிறதில்ல. என் பையன் அமுச்சுட்டான் என்ன வெளியே விட்டு வீட்டை விட்டு அப்படின்னு சொல்கிறதில்ல. பட் ஏதோ ஒரு சிலர் தான் அதை பற்றி ரொம்ப எமோஷனலாக பேசுவாங்க. ஓகே, இப்போ வந்து இன்னொரு பக்கம் இருக்குது. இப்போ ஓல்டேஜ் ஹோமில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாரின்ல வந்து வேலை கிடச்சிடுச்சுன்னு அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஆமாம், ஆனாலும் இவங்களை இங்கே பார்க்க முடியாதனால இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது கமர்ஷியலாக நடக்கிற பெய்டு ஹோம்ஸ் நிறைய இருக்குது. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக நிறைய ஹோம்ஸ் இருக்குது. அது வந்து அவங்க யாரும் சேஃப்டிக்காக அங்கே போயிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வச்சிங்களா, அங்கே நம்ம வெளியே இருந்தாங்கன்னா அவங்களால பார்க்க முடியாது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா? இது ஆரோக்கியமான விஷயம் இல்லை, பட் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி கூட்டு குடும்பங்கள் இருந்தது சார். ஓகே, கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எல்லாரும் எல்லா அரவணைப்போட அன்போட எல்லாம் பாசமெல்லாம் கிடைச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிராண்ட் சில்ட்ரனுக்கு தாத்தா பாட்டின்னு யாரும் தெரியல, அந்த மாதிரியும் இருக்காங்க. ஒரு சில சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா தாத்தா பேரை கேட்டால் தெரியாது, அந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு இடம் கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு, ஒரு அரவணைப்பான ஒரு இடம் கிடைச்சி இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தில் கிராண்ட் சில்ட்ரன் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வளருவாங்க, தாத்தா பாட்டி கிராண்ட் சில்ட்ரனோட இருப்பாங்க. ஸோ இந்த ஷேரிங் இருந்தது. ஓகே, இப்போது அது இல்லைங்களே. இப்போ பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு சைல்டு இருக்குது. ஸோ அப்பா அம்மாவே ரெண்டு பேரும் வந்தாவே வீட்டில் வந்து பேசிக்கிறது இல்லை, அப்புறம் குழந்தைகிட்ட எங்கே பேசுகிறாங்க? ஸோ அதனால் அந்த குழந்தை வளரும்போது நாளைக்கு அப்பா அம்மாவை கண்டிப்பாக கவனிக்காது. ஆக்சுவலாக வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது சார். ஒன்று வந்து நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களே விட்டுட்டு போகிறதும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசாகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களையும் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக வந்து வயதானவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களால லைஃபை லீட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேர், இன்னும் வந்து ஹெல்த் ரீதியான சப்போர்ட்டும் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு ஹெல்த் சப்போர்ட் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க?
இல்லை இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயதாகும் போது அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக காமன் டிசீஸ் இருக்கும், ஸோ சுகர் இருக்கும், ஸோ அவங்களுக்கு பிபி இருக்கும். ஸோ அதுக்கான ஃபுட் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதுக்கு அந்த மாதிரி தேவையான ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு கொடுப்போம், ஃபுட்டு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ பட் அடிக்கடி ஹாஸ்பிட்டலைசேஷன் அவங்கள பண்ண வேண்டியதாக இருக்கும், அதை வந்து நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. அவங்களே வந்து மனதளவில் டெவலப் பண்ணுறது, ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் அதான் இப்போ யோகா அவங்களுக்கு கொடுக்குறோம். யோகா வந்து கொடுத்து அவங்க மெடிடேஷன் கொடுத்து அவங்கள கொஞ்சம் அந்த பழைய மனநிலையிலேருந்து கொஞ்சம் கொண்டு வரோம் வெளியே. ரெண்டாவது இந்த மாதிரி ஹோம்ஸில் இருக்கிற சில்ட்ரன் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களோட மிங்கிள் பண்ணி வீக்லி ஒன்ஸ் இன்ட்ராக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த பிள்ளைங்களும் ஒரு தாத்தா பாட்டியோட பேசுவாங்க, தாத்தா பாட்டிக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு கிராண்ட் சில்ட்ரன் ஃபீலிங் வரும். ஸோ ஷேரிங் இருக்கும். அப்போ அந்த ஃபீலிங் ரெண்டு பேருக்குமே இருக்காதுன்றதுனால அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நாங்கள் அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விமன் டெவலப்மெண்ட் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு நம்ம சமுதாயத்தில். ஸோ அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், அதாவது படிச்சு ஒரு வேலைக்கு போகணும், நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைகள்லாம் நீங்கள் எப்படி கண்டெடுத்து அவங்களுக்கு உண்டான ஒரு வொக்கேஷனல் ட்ரைனிங் சொன்னீங்க, இல்லை வந்து அவங்களுக்கு உண்டான ஸ்கில் ட்ரைனிங் என்ன மாதிரியான விஷயம், அவங்களும் வந்து இந்த சொசைட்டியில் இண்டிபெண்ட்டாக லைஃபை லீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா 17 வயசுக்கு மேலே 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஓகே. அதுக்கான வொக்கேஷன் ட்ரைனிங்லாம் சென்டர்ஸ் இருக்கு, நிறைய வந்துருச்சு இப்போ. ஓகே. ஸோ நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணி அங்கே வொக்கேஷன் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் கம்யூனிட்டி காலேஜஸ்ன்னு இருக்கு. ஸோ நிறைய கம்யூனிட்டி காலேஜஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி மெக்கானிக், அப்புறம் மோட்டார் மெக்கானிக், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், அந்த மாதிரி விஷயங்கள். இந்த விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மென்ஸ் பண்ணக்கூடிய ஜாப், விமென்ஸ் பண்ணக்கூடிய ஜாப் வந்து டெய்லரிங், பியூட்டிஷியன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள் எல்லாம் செய்வாங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களே அவங்களுக்கு திறமை இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல எப்படி நீங்க ஊக்குவிக்கிறீங்க? சார் இப்போ கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சார் ஈவன் நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுக்குறோம், ரிசப்ஷனிஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸு, ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது. ஓகே. ஸோ என்னால் வேலை செய்ய முடியும், என்னால் சம்பாதிக்க முடியும், என்னால் ஒரு 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 டெய்லியும் வந்து ஒரு 300 to 400 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியுன்றது நம்பிக்கை வந்துடுது. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுதாங்கன்னா கூலி வேலை தான் போய் செய்யணும். பட் இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் எடுக்கும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில், நல்ல கம்பெனியில் போயிட்டு பிளேஸ் ஆகலாம். ஓகே. உங்களுக்கு வந்து பல ஆண்டு அனுபவங்கள் இருக்குது, நிறைய பேரை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மனசுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம், இல்லை நீங்கள் மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்டோ கேம்பெயினோ ஏதாவது பண்ணியிருப்பீங்க இத்தனை வருஷம் சர்வீஸில், அதை பற்றி வந்து ஷேர் பண்ண முடியுமா? குழந்தைங்களுக்காக வேலை செஞ்சுருக்கோம், வயதானவங்களுக்காக வேலை செஞ்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வயதானவங்களோட தான் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அழுவாங்க நம்மகிட்ட, இந்த மாதிரி நிலைமையாக இருக்குது, இந்த மாதிரி மருமகள் இந்த மாதிரி செய்கிறாங்க, இது யாரும் என்ன கவனிக்க மாட்டுறாங்க, சன் கவனிக்க மாட்டுறாருன்னு சொல்லிட்டு நம்மளோட அழுவும்போது கையெழுத்து கும்பிடுவாங்க. அதெல்லாம் என்னால் வந்து உண்மையாக இது வந்து வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமையாக வரணும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருப்பாங்க சன்ஸ் டாட்டர்ஸ்லாம், பட் அவங்க வயதாகும் போது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு அவங்கள என்னன்னு கேட்கறது கூட ஆள் இல்லாத போது அதெல்லாம் சமுதாயத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பக்கத்தில் கூட யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க, நெய்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, என் ஃபேமிலியில் இந்த மாதிரி இருக்காங்க, என்ன கவனிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. ஸோ அவங்களுடைய அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களெல்லாம் கையெழுத்து கும்பிடணும், கையெழுத்து கும்பிட்டு அவங்கள வந்து பார்த்துக்கணும் தான் என்னோட ஆசை. அதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் எல்லாரையும் நம்ம பார்த்துக்க முடியாது, முடிஞ்சளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு ஒரு நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறோன்றது நம்ம செய்யலான் இருக்கோம். ஓகே. உங்களோட இந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நிதி உதவி தேவைப்பட்டிருக்கும். நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, தனிப்பட்ட முறையிலையும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஹெல்ப் வாங்கியிருப்பீங்க. அது தவிர வெளியிலேருந்து உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஆதரவுலாம் எப்படி உங்களுக்கு இருந்தது சார்? சார் பிகினிங்கில் சப்போர்ட் வந்து ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒவ்வொரு மாதமும் சேலரி எப்போ கலெக்ட் பண்ணிட்டு வரும், நான் சொல்கிறது 96லாம் 10 ரூபா 20 ரூபா ஒவ்வொரு மாதமும் கலெக்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ கலெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒருத்தர் ஒரு சிலர் வந்து சேலரியிலேருந்து அவங்களே கொடுக்குறாங்க, அவங்களே பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி சப்போர்ட் கிடைச்சிட்ருக்குது. பட் அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு சேர்த்தாக்கா கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. இறுதியாக உங்களோட பணியில் உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் அதை பற்றி சொல்லுங்கள்.
சார், இது பார்த்தீங்கன்னா அங்கீகாரங்கள் தான் எங்களை வந்து இவ்வளோ தூரம் ஊக்குவிக்குது. ஓகே. ஸோ நமக்கு நிறைய கிளப்ஸ், லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், அந்த மாதிரி நிறைய நிறைய கிளப்பில் நமக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கவர்னரும் அவார்டு கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ நம்ம சர்வீஸை ஊக்குவிச்சு பொது சேவை உள்ளங்கள் நிறைய நமக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. உங்களோட பணி மேலும் மேலும் வெற்றி அடைய பொதுகை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார், ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து எங்களை கௌரவப்படுத்தி உங்களுக்கு நன்றி தெரிவித்து. நன்றி.